ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, நம்ம ராமநாதபுரத்தில் இருக்கோம். ராமநாதபுரத்தில் நம்ம வீட்டு பக்கத்தில் இப்போ தான் கிளம்பியிருக்கோம். எங்கே போக போகிறோம்னா, நம்ம ஏபிசி பைக்கர் ஸ்பாட் சரவணம்பட்டி தான் போக போகிறோம். அங்கேயும் போக போகிறோம்னா, நம்ம வண்டிக்கு ஒரு சில ஆக்சரிஸ்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. எல்லாம் போய் பார்க்க போகிறோம். பார்த்து வாங்கினா வாங்க போகிறோம். முக்கியமாக டாப் பாக்ஸ், டாப் ராக் பார்க்கணுங்க. லக்கேஜ் ஸ்டெப்க்கு ஒரு ஐடியா பண்ணணும். அதுக்காக இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். சிங்கிள் போட்டாங்களா? ஓகே, அப்படியே கிளம்புவோம். சேனலுக்கு புதுசாக என்ட்ரி கொடுத்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை காண தட்டி விட்ருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Catch me if I fall. பெட்ரோல் எங்கேயே போட்டு போமா? நான் பெட்ரோல் சுத்தமாக இல்லை, போனோம்னா எங்கேயா நம்ம அப்புறம் தள்ளிட்டு தான் போகிறோம். இங்கேயே போட்டு போ. அக்கா 200 ரூபாய்க்கா. ஓகே, பெட்ரோல் போட்டாச்சு. இங்கேருந்து நம்ம மட்டும் போக போகிறதில்ல, நம்ம பையன் மகேஷையும் கூப்பிட்டு போனோம். அவன் கணபதி வந்து வெயிட் பண்ணிருப்பான் நேரத்துக்கு. அவனை போய் அப்படி பிக்கப் பண்ணிட்டு அப்படி நம்ம சரவணம்பட்டி போக போகிறோம். அப்போ ஏபிசி பேக்கர்ஸ் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஃபாக் லைட் கூட வாங்கிடுறோம் பார்த்தீங்களா, ஒரு கடையில். அந்த கடை தான் லிவர் கார்டு வண்டிக்கு மாற்றலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அங்கே போய் பார்ப்போம், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து ஓகேனா மாட்டிடுவோம். முக்கியமாக டாப் ராக்கு, டாப் பாக்ஸ் பார்க்கணும். ஏன்னா அதுதான் இப்போ வந்து நம்ம பின்னாடி லக்கேஜ் கட்டிட்டு போகிறனால பில்லியன் ரைடர் யாரும் வராங்கன்னா அவங்களை கூட்டு போக முடியாது. அதுக்கு ஒரு ஐடியா பண்ணிட்டோன்னா யாராவது வராங்கனாலும் நம்ம கூப்பிட்டு போகலாம் பின்னாடி குறைச்சிட்டு. ரெண்டாவது அது கொஞ்சம் வசதியாக இருக்கும். நம்ம மகேஷுக்கு ஃபோன் பண்ணி வண்டி ஆடான்னு கேட்டால் ஃபோனு சார்ஜ் போட்டுக்கண்டா, வீட்டில் தான் இருக்கேன், வீட்டுக்கு வந்து கூப்பிட்டுக்கோங்கிறாங்க. என்ன தாங்க பண்ணுறது வச்சுட்டு சப்பா? நான் ஆக்சுவலாக அவன் வீட்டில் கொஞ்சம் தூரம் பக்கம் இருந்தாலே பஸ் ஸ்டாப் வந்து கணபதி பஸ் ஸ்டாப் போகிறோம், அங்கேருந்து அப்படியே கூப்பிட்டு போயிடலாம். நேராக ஒரே ரோட்டில் போயிடலான்னு பார்த்தா வீட்டிலே கொண்டுக்கிறான். எல்லா நிலம என்ன பண்ணுறது? இங்கே வரையும் எவ்வளோ பேர் ஸ்பீட் பிரேக்கர் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம வண்டிலாம் சிங்கிளாக போனாலே தட்டும், வேகமாக போனால். சுண்டட்டி வாட்டர் வால்ஸ் போகும்போது உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, இந்த ஸ்பீட் பிரேக்கர் அது மசாச்சி எல்லாம் போட்டிருக்காங்களேப்பா. பேச காட்டுறதா? ஆ, பார்த்துக்கோ. வரீங்களா வீடியோவில்? வீடியோ லைஃப் டைம் ட்ராவல் இருக்கு பார். லைஃப் டைம் ட்ராவல். ஆ, இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கியா? சூப்பர்ரா, கை கொடு. சூப்பர்ரா. கண்டிப்பா தெரியும். இந்த வீடியோ வரும்போது நீ பாரு. இல்லடா, நீ சமாதானம் சொன்னேன்னா நான் போயிடுவேன் லடாக்கு. ம், இல்லடா. போந்த போது 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 உட்காந்து பாக்குறியா? நம்ம மகேஷ் வீட்டுக்கு முன்னாடி பசங்க வந்துருக்காங்க. 6 கீர். ம், இப்போ நியூட்ரல் தான் இருக்கும். எனக்கு பிடிச்ச வண்டி. நீ என்ன பைக் வாங்க போறீங்க பெருசா? பல்சர் என்னது? நீ டூக் 390. கேடிஎம் டூக் 390யா? காலே எட்டல. இது நான் பிடிச்சிக்கிறேன். இரு இரு, நான் கால் மேலே வச்சுக்கோ. ஆ, வராம பாரு. சரி, உனி நான் எங்கே நிற்க சொன்னேன்? கிளம்பு, தயவு செஞ்சு டென்ஷன் ஆக்காமல். மத்தியானம் வெயிலில் இன்னைக்கு டென்ஸ் ஆக்கிட்டு இருக்கான். இப்போ வா, சரவணம்பட்டி போகிறேன்டா. ஆ, மெல்லு பண்ணுறா. போதும் 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 போதும். ஓகேவா? சந்தோஷமா? இதுவே புதுசு தான்டா. நீ காசு தெரியா? வாங்கிக்கிறேன் வாங்கிக்கிறேன், காசு கொடு. ஒரு சூப்பர் பைக் வாங்கிடலாம். சரி, பாய் 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 பாய், பாப்போம். நம்ம மகேஷை கூப்பிட வந்ததுல சம கடுப்புல தான் வந்தேன். நம்ம பசங்க அப்படி மைண்ட மாத்திட்டானுங்க. போடாடி சும்மா வரா, சார்ஜ் இல்ல அது இல்லன்ட்டு. ஏண்டா, எங்க ஏரியா எல்லாம் சேர்ந்து உடச்சு விட வேண்டியதான ஸ்பீட் பிரேக்கரா? உங்க எல்லாரும் சேர்ந்து உடச்சிட்டீங்கன்னா யாரும் தெரியாதுல்ல. ஏய், இருக்கணும். ஓகேடா, இவ்வளவு ஹைட்டா வாடா போடுவாங்க ஸ்பீட் பிரேக்கரு. ஏய் அண்ணன், டோர் சாத்தம் போறாருடா. அடி அண்ணே, டோர் சாத்தல. இ தானா சாத்திச்சுடா போடா. ஓலியா மெயின் ரோடு வந்தாச்சுங்க.
சரி என்ன வண்டிக்கு தான் வாங்குறியா நான் வண்டிக்கு என்னடா வாங்குறது ஏடா மழை வரும்போலயே ஆமா கிளைமேட் சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு ஏதாச்சும் ஒன்று வாங்கு டூக் 200 ஒன்று வாங்கி வீட்டில் ஒன்று வச்சிருக்கேல எல்லாமே வாங்கி வச்சிருந்தா அதுக்கு மேலே தேவைப்படுது ஆமாம் ரேப் பண்ணுறேன்னா எப்போ பண்ணுறேன் சரி வீடியோ இப்போ சாட்சி சரியா வீடியோ இப்போ சாட்சி சொல்லு குறி ஒரு குறிப்பிட்ட நாள் கணக்கு சொல்லு எவ்வளோ நாளில் பண்ணுறேன்னு பார்ப்போம் எனக்கே ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இன்னும் 1 மாசம் சொல்றேன் பாப்போம் வந்தாச்சுங்க கடைக்கு அதை வச்சுனடா பண்றது இப்போ டாப் பாக்ஸ் ஃபிட் பண்றதா வேற கேர் தான வரும் இதுலயே பண்ணிக்கலாமா வணக்கம் தாமாப்ல எல்லாமே எல்லா வண்டியுமே செட் ஆகும் முடியுமா நான் பாத்துட்டு இருக்கிறேன் 4500 அதான்டா சைடில் வர்றது இங்கே வரும் இந்த எட்ஜில் வரல டாப் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் இதுவும் பார்த்துருக்குது எது நல்லாயிருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணுவாங்க இதுவும் நல்லாயிருக்குன்னு மாதிரி தோணுது 49 லிட்டர்ஸ் ஆமாம் இது என்ன ப்ரோ பேக் ரெஸ்டா ஈ பரவாயில்லப்பா பேக் ரெஸ்டில் வருதுடா நீ பின்னாடி உட்காந்தீங்கன்னா அது இதில் சாஞ்சுக்கிருக்கு நினைக்கிறேன் வாங்க முன்னாடி போய் என்னன்னு பார்ப்போம் இவனை கூப்பிட்டு வந்ததுக்கு ஒரு ஐடியாவும் சொல்ல மாட்டான் சொல்றா ஏதாச்சும் என்னடா உனக்கான டாப் பாக்ஸ் வாங்கி ஆகணும் அதானே என்ன நானும் வரப்ப நான் வச்சு பண்ணல நான் பேக் கொண்டு வர மாட்டேன் இந்த டாப் ராக்கை வந்து நம்ம வண்டியில் வச்சு பார்க்கலான்னு இட்டு போகிறோம் போயிருங்க நல்லா இருக்கு லுக்கு எப்படி இருக்குங்கிறது மறக்காமல் சொல்லுங்கள் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு எனக்கு பார்த்து வரைக்கும் சூப்பராக இருக்குது இப்போ டாப் பாக்ஸ் வந்து வேணுன்னா நம்ம இதில் ஃபிட் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க அதுவும் கேட்டிருக்கு
அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஓனர் இருக்கும்போது வந்தால் டிஸ்கவுண்ட்லாம் பண்ணி தருவாங்களாம், இப்போ எதுவும் முடியாது ப்ரோ அப்படிங்கிறாங்க. வாங்க நம்ம லிவர் ப்ரொடெக்டர் பார்த்து வாங்கலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். சரி ப்ரோ நான் மட்டும் பார்த்து சொல்கிறேன். ஓகேங்க கிளம்பி போச்சு, அதுக்காட்டு. ஸோ இதாங்க நம்ம இப்போ வாங்கியிருக்கோம் லிவர் ப்ரொடெக்டர். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், நம்ம வீட்டுக்கு போய்ட்டு மாட்டுவோம். ஓகேங்க நம்ம அப்படியே கடையிலேருந்து கிளம்பிட்டோம். நம்ம அந்த டாப் பாக்ஸு டாப் ராக்லாம் பார்த்து வச்சுருக்கேங்க. அவங்க டிஸ்கவுண்ட்டு இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. ஓனர் இருக்கப்போ வாங்க சொல்கிற ப்ரோ, அப்போ வந்து வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. நான் சரி அதனால் ரெண்டுமே ஒரே டைமில் வந்து வாங்கிக்கலாம்னு வந்துட்டேன். அது இருந்தால் கொஞ்சம் வசதியாக இருக்கும், ஏன்னா பிள்ளைங்க கண்டிப்பாக கூப்பிட்டு போனால் அது இருந்தால் தான் வசதி. ஏன்னா நம்ம பேக்கும் கட்டி அங்கே ஒரு ஆள் உட்காரலாம் முடியாது. அதுதான் பார்த்தேன் அவங்க ரெண்டுமே சேர்ந்த மாதிரி ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 5K பக்கம் சொல்கிறாங்க. அதனால் அது யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போதைக்கு லிவர் ப்ராடக்ட் மட்டும் வாங்கியிருக்கேன் வண்டிக்கு. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வண்டிக்கு, ரொம்ப நாளாக யோசிச்சுனேன். சரி இப்போ வாங்கலாம்னு வாங்கியிருக்கோம். மேக்ஸிமம் நான் கீழே போடவே மாட்டேன் வண்டி. சப்போஸ் ஏதாவது எப்போ நடக்கும்னு தெரியாதுல்ல, அதனால் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேங்க. இப்போ நம்ம நேராக இப்போ மகேஷ் வீட்டுக்கு தான் போகிறோம். மகேஷ் வீட்டுக்கு போய்ட்டு அப்படி ஃபிட் பண்ணுவோம். ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ரெட் கலர் ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் வாங்கலாம்னு தான் நினச்சிட்டு போனேன். அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம வண்டியில் ப்ளூ கலர் கொஞ்சம் கூட இல்லை, ஒயிட்டு அங்கங்கே ரெட்டு மட்டும் இருக்கும். அதனால் அப்படியே டோட்டலாக வேறு மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் அப்புறம் சரி ப்ளெயின் பிளாக்கே வாங்கலாமான்னு பார்த்தேன். அதுவும் கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. மகேஷும் சொல்கிறதா அந்த கடைக்காரன் வந்துட்டு கேட்டேன். அவங்களும் வந்துட்டு நீங்கள் ரெட்டு போடுங்க, ரெட்டு நல்லாயிருக்கும்னாங்க. சரி ஓகே நானும் வச்சு பார்த்தா ஒன்றுக்கு ஓகேவாக இருந்துச்சு. அப்புறம் தான் ரெட்டியை வாங்கிட்டோங்க. அப்படி நம்ம மகேஷ் வீட்டு கொண்டோம். இப்போ நம்ம ராக் எங்கே நிற்கலாம். இதுதான் லிவர் கார்டு. இப்போ இதை நம்ம மாட்ட போகிறோம். இலங்கி வச்சா மாட்டோம். பையன் வச்சுருக்கேங்கன்னா பார்ப்போம் கொண்டு வரேன்ட்டு போயிருக்கோம். பைக்கில் இருக்காமா, பைக்கில் தூண்டு இலங்கி இருக்காங்களா சத்தியமாக தெரியல. மாட்டோம் மாட்டி பார்ப்போம். இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 600 இங்கே போட்டுக்கு பார்த்தீங்களா 600. ரேட் எனக்கு 5 ஓகே தான், ஏன்னா குவாலிட்டி நல்லாயிருக்கு. நான் பார்த்தேன் சூப்பராக இருக்குது குவாலிட்டி. ஆனால் பாருங்கள் சீரியஸாக நான் ஒத்துக்கிறேன். நான் பஜாஜில் வந்து எதுவுமே கொடுக்கல பெருசாக. இங்கே பாருங்கள் கேடிஎம்டா சின்ன சீஸ் எல்லாம் கீழே கொடுத்துருக்காங்க. சரி மாட்டோம். இது எப்படி கொண்டு போகிறது? இப்படி வச்சுப்போம் இப்படி. சரி பாய் பார்ப்போம். ம் அவ்வளோதாங்க கிளம்பியாச்சு. விழாமல் வந்துருமா? விழாது, ஏன்னா உள்ளே வந்து இந்த வெயிட் இருக்குது அதனால் விழாது. இப்போ வண்டியோட ஹேண்டில் பார் எனக்கு கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக தெரியுது, ஏன்னா ரெண்டு சைடு இருந்த வெயிட்டுமே கழட்டிட்டோம்ல, அதனால் வெயிட்லெஸ்ஸாக தெரியுது. நான் என்னென்னா அந்த இங்கே ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை வந்து கொஞ்சம் லென்த்தாக வாங்கி வெயிட்டோடு சேர்த்து போட்டலான்னு பார்க்குறேன். இல்லை டூல்ஸ் கடையில் போய் கேட்டோம்னா அவங்க தருவாங்க, நம்ம அப்படியே அது வாங்கி மாட்டிக்கலாம். ஏன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக ஃபீல் ஆகுது இப்போது ஹேண்டில் பார். இந்த லிவர் ப்ரொடெக்டர் மாட்டினதுக்கப்புறம் நம்ம வண்டி லுக் எப்படி இருக்குங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஃபுல்லி உங்களால் அதுமாதிரி வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்பரேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஆப்டே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக்கானை தட்டி விட்ருங்க. ஸோ பை பை ஃப்ரம் லைஃப் டைம் ட்ராவலர். Take care, love you so much.